நேர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னங்க சார் உங்க சட்டம் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்கும் தெரியுங்களா, ஒரே படத்தில் ரெண்டு, ஒரு வீடு ஒரு வாசல் பழைய படம் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட், ரெண்டு கதைகள், ரெண்டு வெவ்வேறு ஜென்ரியில் உள்ள ரெண்டு படங்களை வந்து ஒரு படத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு படத்தோட டாபிக் வந்து சில பேருக்கு பிடிக்காது, கேஸ்ட்டை பற்றி சொல்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். ஸோ கேஸ்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கதைகளை ஒரு ஹீரோவை வச்சு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தில் உள்ள நடிகர்கள்லாம் திருப்பி அதே படத்தில் அடுத்த பகுதியில் வந்து நடிச்சிருக்கிற மாதிரியான என்னங்க சார் உங்கள் சட்டம், அது வந்து அந்த பாதி படத்துக்கு மட்டும் தான் அது வந்து கம்ப்ளீட்டாக. இந்த ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு படம், அது ஆக்சுவலாக அடல்ட் படம் ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும். பட் ஆனால் என்டர்டைன்மெண்ட் அதிகமாக வச்சு ஒரு அடல்ட் காமெடி ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லணும். செகண்ட் ஆஃப் வந்து சுத்தமாக நம்ம இப்போது சமுதாயத்தில் தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை கையில் எடுத்துக்கிறாங்க. இது எக்கனாமிக்கலி சர்வீவ் பண்ண முடியாத ஒரு கூட்டத்தை, சமூகத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. எஃப்சியில் வந்து நிறைய பேர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. அதேமாதிரி எம்பிசி பிசி இவங்களையும் சில பேர் இருக்காங்க. எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கோட்டாவில் லோயர் காஸ்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ரெண்டே கோட்டா தாங்க, ஒன்று வந்து புவர், ஒன்று வந்து ரிச். அந்த ரெண்டு கோட்டாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு படம் தான் இது. அதே மாதிரி சாதியை பற்றி பேசுகிறது வந்து தப்பு கிடையாது, சாதி வெறியோடு இருக்கிறது தான் தப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்ல வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு பாட்டையும் தவிர்த்துட்டு அந்த புவர் ஃபேமிலியாக இருக்கிறவன் அவன் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு முதல்ல, அதாவது இப்போ நீ வந்து ஒரு கோட்டாவில் உள்ளே வந்துட்ட, பட் ஓன் பிள்ளைங்களை நீ வந்து செட்டில் ஆகிடுவேன், ஓன் பிள்ளைங்களை வந்து இந்த கோட்டாவில் படிக்க வைக்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டாபிக் வந்து அந்தம்மா ரோகிணியம்மா சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ டேரக்டர் வந்து பிரபு ஜெயராம். இவர் வந்து எப்படின்னா ஒரு படத்தை வந்து எப்படி சொல்லணுமோ, எப்படி சொன்னால் அடல்ட்டு உட்காருவாங்களோ அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நாலஞ்சு ஹீரோயினை உள்ளே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோயினும் உள்ளே போட்டு எப்படியெல்லாம் காமெடி பண்ணணுமோ, எந்த அடல்ட் காமெடி வச்சா வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரியான ஒரு டாபிக் ஒன்று இருக்குது, இப்போது போயிட்டுருக்கு, இந்த டாபிக்னால பல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பகுதி. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த நம்ம அரஸ் கார்த்திக்னு சொல்கிற ஒரு பேர், ஸோ அவரோட அந்த ஜென்டிலான அந்த ஒரு மாதிரியான நடிப்புங்க, ரோட்டில் போகிற பையன் வெட்டி பையன், அவனை தான் எடுத்து ஹீரோ வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். திடீர்னு அவனுக்கு உள்ள ஞானோதயம் வரும், அப்புறம் அந்த ஞானோதயம் குறைஞ்சாலும் திடீர்னு பொறிக்கப்படுவான், திடீர்னு வருவான், திடீர்னு போவான், அவன் திடீர்னு ஒரு கதையை எடுத்து போகிறான் பாருங்க. அந்த பிரபு ஜெயராம் கதையை வந்து சூப்பராக எடுத்துருக்கிறாரு. அந்த கதையில் வந்து என்னென்ன வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாருன்னா நிறைய வந்து பாயிண்ட்ஸை வந்து, அதாவது டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், ஒரு படம் எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம் வரும், ஒரு கதையை வந்து ஒருத்தர் சொல்கிறான், அந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னதுக்கப்புறம் ஒரு லீகல் இஷ்யூஸ் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் கடை கதையை காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பிரபு ஜெயராம் அப்படிங்கிற அந்த ஒரு பையனோட கதையா, இல்லாட்டி ஒரு மூணு பேர் இருப்பாங்க, நரேந்திரன், அப்புறம் ஒரு வயிறு பையன், அதாவது புவர் ஃபேமிலியில் உள்ள ஒரு பையன், அப்புறம் ஒருத்தன் வந்து இன்டர்வியூ போகிற ஒரு நரேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பையன், அதாவது அர்ச்சகராக போகிற இன்டர்வியூ போகிற பையன், இந்த ஹை காஸ்ட்டில் இருந்துட்டு எஃப்சியில் இருந்துட்டு ஃபார்வர்ட் கிளாஸில் இருந்துட்டு ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை காமிப்பாங்க. ஸோ இந்த மூணு கதைகள்லையும் என்ன கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத கதை ஒரிஜினல் திருடுனவனுக்கு தெரியாது இல்லை, அந்த மாதிரியான ஒரு டாபிக் ஒன்று வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து செம அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலேயே படத்தை வந்து நீங்கள் வந்து அந்த ஜாதி வெறி அந்த மாதிரி ரொம்ப ஓவராக நம்ம வந்து இது பண்ணிட்டு போனோம் வச்சுங்களேன், ஒருத்தன் வந்து சொல்லுவான் ரஞ்சித் தாசன் அப்படின்னு தலைவர், ஏன்னா ரஞ்சித் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்ல வர்றாங்க. ஏன்னா அர்ச்சகராக யார் வேணாலும் ஆகலாம், ஆனால் அந்த மதிப்பு உண்மையிலே இருக்கா, அந்த இடத்துக்கு போனால் அந்த மதிப்பு இருக்கா, என்னதான் இருந்தாலும் அந்த மதிப்பு இருக்காது அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. பேரலெலாம் நடக்கும், இங்கே இன்டர்வியூ நடக்கும், இங்கே இந்த நார்மல் டிஎன்பிசி எக்ஸாம் இன்டர்வியூ நடக்கும், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அலசி பார்க்கும்போது இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, நீங்கள் தாழ்வுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து ஒரு சமூகத்தை வந்து உயர்ந்த சாலத்தில் இருக்கிறவங்களை சில பேரை புவர் ஆக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமானது. அதே மாதிரி இந்த வெட்டி பசங்களாக சுற்றிட்டு இருக்கிற பசங்களுக்கும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற படமாகவும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா படம் வந்து நான் லீனியராக இருக்கும். அதனால நம்ம இந்த அன்பே நாகரீகம், அன்பே சிவம் போய் அன்பே நாகரீகம்ங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு. ஸோ அன்பை வந்து நம்ம கஷ்டப்பட்டு நாகரிகத்தில் செலுத்தி நம்ம வாங்குற வேண்டிய ஒரு நகம் வந்துருச்சு. அதே மாதிரி ட்விஸ்ட் உள்ள காமெடிஸ்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தம் அடிச்சுட்டு போவோம், அவங்க அம்மா வந்து இல்லைம்மா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாற்றி விடுறது, அப்புறம் பச்சை குத்திக்கிறது, அந்த பச்சையை வந்து மாற்றி அம்மா பாசமாக மாற்றி ட்விஸ்ட் காமெடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் காமெடி இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். நிறைய இருக்குது படத்தில் சொல்கிறதுக்கு, பட் அதெல்லாம் வந்து கதையோடு கலந்துட்டதுனால சொன்னோம்னு வச்சுக்கோங்க, உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த ரிவ்யூ முடிச்சுக்கோங்க. என்னங்க சார் உங்கள் சட்டம் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு சோனி லீவில்.
ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான பல காமெடி உள்ளே இருக்குது. அடல்ட் காமெடியாக இருக்கும், ஆனால் அடல்ட் இருக்காது. பட் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்கிறார், சட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போது என்ன போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரிவினையினால். இந்த பிரிவினையை தடுக்கிறதுக்கு, அதாவது புவருக்கு வந்து பாவர்ட்டியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கான முக்கியமான ஒரு கிளாஸஸ், எவ்வளோக்கு எவ்வளோ எக்கனாமிக்லி வந்து சில பேரை வந்து அமைக்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான படம். ஸோ இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைஃப் காமெண்ட் பண்ணுங்கள். அவரோட அந்த ஜென்டிலான அந்த ஒரு 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 மாதிரியான நடிப்புங்க, ரோட்டில் போகிற பையன், வெட்டி பையன், அவனை தான் இங்கே எடுத்து ஹீரோ வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். திடீர்னு அவனுக்கு உள்ள ஞானோதயம் வரும், அப்புறம் அந்த ஞானோதயம் குறைஞ்சாலும் திடீர்னு பொறிக்கப்படுவான், திடீர்னு வருவான், திடீர்னு போவான், அவன் திடீர்னு ஒரு கதையை எடுத்து போகிறான் பாருங்க. அந்த பிரபு ஜெயராம் கதையை வந்து சூப்பராக எடுத்துருக்கிறாரு. அந்த கதையில் வந்து என்னென்ன வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாருனா, நிறைய வந்து பாயிண்ட்ஸை வந்து, அதாவது டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், ஒரு படம் எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம் வரும், ஒரு கதையை வந்து ஒருத்தர் சொல்கிறான், அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கும் சொன்னதுக்கப்புறம் ஒரு லீகல் இஷ்யூஸ் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் கதையை காப்பி அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராப்ளத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பிரபு ஜெயராம் அப்படிங்கிற அந்த ஒரு பையனோட கதையாக, இல்லாட்டி ஒரு மூணு பேர் இருப்பாங்க, நரேந்திரன், அப்புறம் ஒரு 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 ஐர் பையன், அதாவது புவர் ஃபேமிலியில் உள்ள ஒரு பையன், அப்புறம் ஒருத்தன் வந்து இன்டர்வியூ போகிற ஒரு ஒரு நரேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பையன், அதாவது அர்ச்சகராக போகிற இன்டர்வியூ போகிற பையன், இந்த இந்த ஹை காஸ்ட்டில் இருந்துட்டு எஃப்சியில் இருந்துட்டு ஃபார்வர்ட் கிளாஸில் இருந்துட்டு ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை காமிப்பாங்க. ஸோ இந்த மூணு கதைகள்லையும் என்ன கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத, கதை ஒரிஜினல் திருடுன அவனுக்கு தெரியாது இல்லை, அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து செம அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலேயே படத்தை வந்து நீங்கள் வந்து ஜாதி வெறி அந்த மாதிரி ரொம்ப ஓவராக நம்ம வந்து இது பண்ணிட்டு போனோம்னு வச்சுங்களேன், ஒருத்தன் வந்து சொல்லுவோம் ரஞ்சித் தாசன் அப்படின்னு ஒரு தலைவர், ஏன்னா ரஞ்சித் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்ல வர்றாங்க. ஏன்னா அர்ச்சகராக யார் வேணாலும் ஆகலாம், ஆனால் அந்த மதிப்பு உண்மையிலே இருக்கா, அந்த இடத்துக்கு போனால் அந்த மதிப்பு இருக்கா, என்ன தான் இருந்தாலும் அந்த மதிப்பு இருக்காது அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. பேரலெலாம் நடக்கும், இங்கே இன்டர்வியூ நடக்கும், இங்கே இந்த நார்மல் டிஎன்பிசி எக்ஸாம் இன்டர்வியூ நடக்கும், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அலசி பார்க்கும்போது இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது. நீங்கள் தாழ்வு தாழ்வுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தனை வந்து ஒரு சமூகத்தை வந்து உயர்ந்த சாலத்தில் இருக்கிறவங்கள சில பேரை புவர் ஆக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமானது. அதே மாதிரி இந்த வெட்டி பசங்களாக சுற்றிட்டு இருக்கிற பசங்களுக்கும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற படமாகவும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா படம் வந்து நான் லீனியராக இருக்கும். அதோட நம்ம இந்த அன்பே நாகரீகம், அன்பே சிவம் போய் அன்பே நாகரீகம்ங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு. ஸோ அன்பை வந்து நம்ம கஷ்டப்பட்டு நாகரீகத்தில் செலுத்தி நம்ம வாங்குற வேண்டிய ஒரு நிலம வந்துருச்சு. அதே மாதிரி ட்விஸ்ட்டு உள்ள காமெடிஸ்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தம் அடிச்சுட்டு போவோம், அவங்க அம்மா வந்தோம்னா இல்லைம்மா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மாற்றி விட்றது, அப்புறம் பச்சை குத்திக்கிறது, அந்த பச்சையை வந்து மாற்றி அம்மா பாசமாக மாற்றி ட்விஸ்ட் காமெடின்னு சொல்லுவாங்க இது பேர் தான். அந்த ட்விஸ்ட் காமெடி இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். நிறைய இருக்குது படத்தில் சொல்கிறதுக்கு, பட் அதெல்லாம் வந்து கதையோட கலந்துட்டதுனால சொன்னோம்னு வச்சுக்கலாம், உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். என்னங்க சார் உங்கள் சட்டம் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு சோனி லீவில். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான பல காமெடி உள்ளே இருக்குது. அடல்ட் காமெடியாக இருக்கும், ஆனால் அடல்ட் இருக்காது. பட் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்கிறார், சட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போது என்ன போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரிவினையினால். இந்த பிரிவினையை தடுக்கிறதுக்கு, அதாவது புவருக்கு வந்து பாவர்ட்டியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கான முக்கியமான ஒரு கிளாஸஸ், எவ்வளோக்கு எவ்வளோ எக்கனாமிக்லி வந்து சில பேரை வந்து அமைக்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான படம். ஸோ இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டில் தென், பை ஃப்ரம் காமன் மேன். அந்த நாலு பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்லை நான், எனக்கு தே